வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டிலையே சுட சுட மொறு மொறுன்னு குர்குரே வந்துட்டு எப்படி செய்யலாம் அப்படின்னாங்க பார்க்க போகிறோம். நம்ம கடையில் பாக்கெட்டில் அடித்த குர்குரேவே சாப்பிட்ருப்போம். இது போல் வீட்டிலையே ஹெல்த்தியான முறையில் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த லீவ் நாளில் செஞ்சு கொடுக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்குறேங்க. நார்மல் இடியாப்ப மாவு தான் நான் எடுத்துருக்குறேன். கால் கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறலாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆப்பச்சோடா சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறலாங்க. எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாமே வந்துட்டு ஈவனாக பரவுகிற மாதிரி பாருங்கள். இதே போல் நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாத போல் கரைச்சிக்கிறலாம். பாருங்கள் இதே போல் விஸ்க் வச்சுட்டு கலந்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது போல் நல்ல கட்டிகள் இல்லாத மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்துகிட்டு அதில் திருப்பியும் 1/2 கப் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கரைச்சி எடுத்துருக்கிற மாவையும் அதில் சேர்த்துடலாங்க. மொத்தமாக இதில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். அடுப்பை வந்துட்டு மிதமான தீயில் வச்சுட்டு இது போல் கரண்டி வச்சு கலந்துக்கிட்டே இருங்க. இப்போ தான் கட்டி பிடிக்காமல் வரும். பாருங்கள் 1-2 நிமிஷத்துலேருந்து 1-3 நிமிஷத்துலேயே இது போல் திக்காக ஆரம்பிச்சிரும். அடுப்பை வந்துட்டு சிம்மில் வச்சுருங்க. இந்த நேரத்தில் சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. இது நல்லா வந்துட்டு மாவு வெந்துட்டு நல்லா திரண்டு வரும். சப்பாத்தி மாவு போல் உருண்டையாக திரண்டு வருங்க. அந்தளவுக்கு பதம் வர வரைக்கும் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். இது போல் மசிச்சு மசிச்சு கலந்து விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமுமே இந்த மாவு வெந்து கிடைக்கும். பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா திரண்டு வந்திருக்குது. பாருங்கள் மாவு வந்துட்டு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாங்க. இது வந்துட்டு கை பொறுக்கிற சூடு பதத்துக்கு நல்லா ஆறி வரட்டும். பாருங்கள் ஓரளவு கை பொறுக்கிற சூடு பதம் வந்ததுக்கப்புறமா இதை வந்துட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறலாம். மாற்றிட்டு இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்துட்டு சேர்த்துருக்குறேங்க. இது வந்துட்டு நமக்கு குர்குரேக்கு வந்துட்டு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இந்த மாவையும் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு இழுத்து பிசைஞ்சு கொடுத்துக்கிறலாம். இப்படி சப்பாத்தி மாவோட பதத்துக்கு வருங்க. பாருங்கள் நல்லா இழுத்து பிசைஞ்சு கொடுத்துக்கிறலாம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா கையில் லைட்டாக வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாவு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறலாம். இது போல் உருண்டை பிடிச்சிட்டு நீட்ட வாக்கில் இது போல் அழுத்தி கொடுத்துக்கலாங்க. குர்குரே போல் இது போல் அன்ஈவனான சேப்புக்கு வந்துட்டு திரட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம திரட்டி எடுத்து வச்சுருக்கிற அந்த மாவை எல்லாத்தையுமே எண்ணெயில் எடுத்து சேர்த்துடலாங்க. அடுப்பை வந்துட்டு மிதமான தீயில் வச்சுட்டு 1-5 நிமிஷத்துக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு கலந்து கொடுத்து வேக வச்சுக்கிறணும். பாருங்கள் இதே போல் எல்லா பக்கமே ஈவனாக வேகிற மாதிரி கலந்து எடுத்துக்கலாங்க. நல்லா வெந்துருச்சுனாலே அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கிரும். இப்போ நம்ம பாத்திரத்தை எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக சுகர் பவுடர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. உங்கள்கிட்ட சாட் மசாலா இருந்துச்சுன்னா சாட் மசாலாவும் நீங்கள் வந்துட்டு சேர்த்துக்கிறலாம். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் மொறு மொறுன்னு சுட சுட குர்குரே நம்மளே வந்துட்டு வீட்டில் ஹெல்த்தியான முறையில் ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.